அப்படியா சமாச்சாரம்? என் மருமக ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழை ஆச்சுங்களா, அதனால வர முடியலையோ என்னமோ. பொண்ணு ஐயோ என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. என் மருமகளாச்சே, நல்ல பண்ணாதான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை, அந்த பயலையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா ஜிப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மது. வா வா மது. நேத்து ராத்திரி தூக்கமே வரல, அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னான், உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே. ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார், அடுத்த ட்ரெயின் எப்ப வருது? அத ஏன் கேக்குற? நேத்து பெஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா, நான் செத்தேன். நீங்க தான் அந்த பெரிய ஐயாவா சார்? அவர் வந்து ஏமா, அவனுக்கு தான் அறிவு இல்ல. நீயாவது புத்தி சொல்லிருக்கவனா? சார், நீங்க என்ன ரொம்ப தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறேன்? அவனை எவ்வளவு செல்லமா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறேன். நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? சார் வந்து இனமா, என் பொண்ண பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன்? சரி, உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா? நீ வந்திருக்கிற விஷயத்த ஏன் மறைச்சான்? ஐயோ, அதுதோ நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என் கால விடலையே. வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தாமா வளர்த்துட்டேன். போன வருஷம் பாரு, ஒரு வாரம் லீவு தாரண்டா ஊரை சுத்தி பாத்துட்டு போறான்னு அவன் ஒன்னே சுத்தி இருக்கிறான். நீ விட்டு கொடுத்துருவியா? ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு. இது நல்ல ஜோக்கு சார். பொல்லாத கோவம் வரும் தெரியுமா? சார் என்ன சார், மோர் மாமான்னு அழகா கூப்பிடு. இல்ல, இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நாரை தூக்கி போடு. மாமா நார். அடாடாடா, எவ்வளவு அடக்கமான பொண்ணு. உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல. அவன் எங்க போனா இப்போ? என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க. என்ன தைரியம், வந்தது வராம தகராறு தானா? உன்னை அனுப்பிச்சிட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு உனக்கு என்ன அருமை தைரியம், வந்தது என் மருமக ராத்திரி வந்திருக்கிறா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதபடி இந்த காட்டு பங்களா அவளை தங்க வச்சுக்கிறா. காட்டு போல ஐயா வந்து அவ ராத்திரி வந்துங்க. நான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து இந்த பிரிட்ஜ் ரிப்பேர் வந்து. இன்னமும் என்ன நீ ஏமாத்த முடியாது. என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஐயா வீட்டுக்கு வந்து நானு வந்து அவளு வந்து நல்லா இருக்காதுங்க. அது எனக்கு நல்லா இருக்குடா. அரே தம்பி, உன் மேல எனக்கு கோபம் இல்லடா. மகராஜனா அவ கூட இருடா. என் மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது, ஒரு காஞ்ச பைய வந்து எடுத்துட்டு போமே போறான். ஐயா நீங்க யோசனை பண்ணாம பேசுறீங்க, இது ஒண்ணு நல்லா இல்லைங்க. முதல்ல அவள ஊருக்கு அனுப்பிச்சுட்டு வா. பண்ண உடைச்சு போடுவேன். போய் வேலை போ, போ சொல்ற போமா. இப்ப எப்படிங்க? எங்க என்ன முறைக்கிற? முழிய எடுத்து போடுவேன். என் தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறதுரா, கட்டி காக்கறதுக்கும் தெரியும். போ, வீட்டுல போய் பேசுற. போடா போடா போடா. சச்சு சச்சு, அப்பா கூட வீட்டுல இல்ல, புஸ்தகம் படிக்கிற நேரமா இது. சச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வாமே சார். கொஞ்சம் சும்மா இருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐயோ, நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது இல்ல, இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு வீரகேசரிங்கிற தன் காதலன் கிட்ட, நீங்க ஒரு புலியாவது நேருக்கு நேர் நின்று கொண்டாட்டா நான் அவங்கள கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னான். உடனே வீரகேசரி புலிய கொண்டுட்டா. என் தலையில கண்ணை தூக்கி போட்டான். நீ கண்டதை படிச்சதெல்லாம் மனசுல ஊறிட போகுது. நாளைக்கே என்ன பார்த்து ஒரு புலிய கொண்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அதுவும் நேரா நின்று தானா? நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா? எதையாவது பேத்தாதீங்க. நேத்தி படிச்ச கதையில யார் எதை கொன்னா? பிருத்திவிராஜ் சம்யுக்தைய கொண்டாரா? வளராதீங்க. எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகளெல்லாம் சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனா தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குதிரை மேல ஏறணும், உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல, உன்னை அது முதுகுல ஏத்துறதுக்கு ஒரு ஸ்டூல் வேற வேணும். என்ன விளையாட்டியா?
நான் விளையாட்டுக்கு சொல்லல, இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும். கையை பிடிச்சிட்ட இப்போ சொல்லு, நான் துணிச்சல்காரன் தானே? ஐயே, கையை பிடிக்கிறத துணிச்சல் சொல்லல, வீரகேசரி பிருத்திவிராஜ் மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே, அவங்கள பத்தி நமக்கு என்ன? சரி சரி சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புலி குதிரை நீ கவலைப்படாத, குதிரையை கொண்டுட்டு புலி மேல கொண்டுற. புலிய கொண்டுட்டு குதிரை மேல கொண்டுற. சச்சு, நான் குதிரையை பாத்திருக்கேன், புலி எப்படி இருக்கும்? ஓடி போய் ஓ சித்திக்கிட்ட சொல்லி ஆறாம் தேதி எடுத்துட்டு போறதல்ல. வெரி குட். எப்படா என் மருமக அப்சரசு மாதிரி இல்ல, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரஸ் அது, அதுக்கும் ஒரு படி மேல. என்ன இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா, இல்ல ஆராத்தி இவங்களே சுத்திக்கிறாங்களா தெரியலையே. பார்வதி பார்வதி, இங்க பாத்தியா, நம்ம மது இருக்கிறானே அவனுடைய சம்சாரம், நம்ம விட்டு மருமக எப்படி இருக்கிறா பாத்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்டது. இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரஸ்வதி வாமா. லட்சுமி எனக்கு சரஸ்வதி. சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம் அது உங்க அக்கால சொல்ற. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா ஒட்டு வச்சுக்கேட்டா. ஆமா உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. அம்மா இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இடமும் தெரியாது போ, ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏ முன்னாலே நீ மிரட்டுறியா? தபாரம்மா, இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் இந்த வீட்டுலதான் இருக்க போறேன். இந்த ரெண்டு பேருக்கும் தனியா ஒரு ரூமு தர்றேன். என்னடா உருவுற சரஸ்வதி? நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு, அதுக்கு நகை புடவை எல்லாம் நீதான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுமா? மா மா ரெண்டு மா சொல்லு, நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்லிக்ஸ் கரைச்சு வச்சிருக்காங்க, ஆறு போட போகுது. என்னங்க இந்த ரூம் நல்லாவே இருக்கு இல்லைங்க? பெரியவர்கிட்ட மாட்டிட்டு வேதனைப்பட்டு ரசிக்கிறியா? என்ன என்கிட்ட சும்மா சத்தம் போடுறீங்க? பெண்ணை இப்பவே போய் பெரியவர்கிட்ட உண்மை சொல்லிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவர் ஒரு மாதிரி சனப்ப. சேச்சே, பெரியவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் என்ன சொந்த மருமக மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு அன்பா பேசுறாரு. மறுபடியும் ரசிக்கிறியா? ஆமா நான் தான் கேக்குறேன், காலம் பூரா இங்கேயே தங்குறது அபிப்பிராயமா? நான் போறேன்னாலும் பெரியவர் என்ன விட மாட்டார் போல இருக்கு. ஐயோ எனக்கு இப்ப வர்ற கோபம் எல்லாம் அந்த இஞ்சி டிரைவர் மேலதான். அவன் ஏன் நடராத்துல வண்டியை நிறுத்துவானே, நீ இறங்குவானே, இங்க வருவானே, என் கழுத்த அறுப்பானே? இத பாருங்க, சலிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல, மேற்கொண்டு இந்த ஆபத்துல இருந்து தப்ப என்ன வழின்னு பாருங்க. என்ன வழி? எனக்கு இப்ப மூளையே வேலை செய்யல. இப்ப மட்டும்தானா இல்ல எப்பவுமே? கிண்டலா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சண்டை போடாதீங்க, வெந்நீர் எடுத்து வைக்கிறேன், போய் குளிக்கிறீங்களா? வெந்நீர் எடுத்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் சம்சாரம் என்ன நினைப்பா? எனக்கு வர கோபத்துக்குள்ளவும் சொல்லுங்க. கோழிடா, அம்மா இந்த பய உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தா என்ன கூப்பிடு, முடிய நோண்டிடுறேன். டேய் நில்றா, என்ன மீன் பிடிக்க போறான்? நில்லு. நீ லட்சணமா குளிச்சிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் மருமகளை கூட்டிக்கிட்டு ஜீப்பு கார்ல போய் நம்ம தோட்டம் தூரவெல்லாம் காட்டி விட்டு கரெக்டா 6 மணிக்கு இங்க இருக்கணும். நில்லு, ஒரு பூஜை ஒண்ணு வச்சிருக்கிறேன், நில்லு. அதுல நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணும். நில்லுடா. அப்புறம் ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டேன். போ, இப்ப போகலாம்டா, முடிச்சிட்டேன். அம்மா நான் வரட்டுமா?
சுந்தரி, இதெல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு புடவையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இத உனக்கு கொடுத்து சாக்கு வச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு டசன் படம் ஆர்டர் பண்ணிட மாட்டேன். அப்படியா? இத பார் சுந்தரி, எந்த விதமான கூச்சமும் வேண்டாம். இது உன் வீடு மாதிரி. என்ன என்ன சார், நீங்க சமாதி. ஒரு தகவல் கிடைக்கல. அறிவு கட்டுமனே. இது என்னமா சரி, பெரிய சந்தோஷமான செய்தியா? சிரிச்சுக்கிட்டே சொல்றிய. ஃபைனான்சர் வேற நிக்கிறா, நம்ம காதல உண்டா? என்ன கதி? உங்க காதல ஏதாவது உண்டுல? சரி சரி, தயவு செய்து யாரும் என்ன குழப்பாதீங்க. நான் இப்படி செய்ய போறேன். நடிகை சுமதியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் இனாம்னு நாளைக்கு பேப்பர்ல பெருசா விளம்பரம் போட்டு போறேன். ஏயா, விளம்பரமா கொடுக்க போறேன்? கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்குற உண்மைதா? எனக்கு லட்சுமி மாதிரி உன்னை திட்டக்கூடாது. நீ சில நேரத்துல கொடுக்குற ரோதனை இருக்குதே, உங்ககிட்ட ஏண்டா பணம் வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே கம்பெனிக்கு நல்ல பேரு, இதுல பேர் போன டைரக்டர் வேற போட்டுக்கிறோம். இவர் பெரிய செசில்பி டிமேல், 100 படம் எடுத்தவர். என்னத்தால படம் டைரக்ட் பண்ண வேற எவன் வருவான் இவனுக்கு? இந்த லட்சணத்துல பத்திரிகையில கதாநாயகி காணோம்னு விளம்பரம் கொடுக்க போறேன். நீ கம்பெனிக்கு வியாபாரம் ஆகுமையா? ஆகாது. இப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றேன், சாமான்லாம் பேக் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு போயிடுவோம். சுமதி இல்லைன்னா இனிமே ஷூட்டிங் இல்ல. இதுக்காக வீண் செலவு. வெரி குட் ஐடியா, நல்ல ஐடியா.